Hello friends, welcome to Nick IT Academy. In the session, we will see Informatica performance tuning. So, we will see in the previous session, we will see the transformations. We will see the session in the real time. நிறைய ஹியூஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா வந்து நம்ம ஹேண்டில் பண்ண போறோம். அதனால கண்டிப்பா நம்மளுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் வரும். ஸோ அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வரும்போது நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்றது, இது வந்து எந்த ஒரு ப்ராக்டிக்கலா எந்த ஒரு என்விரான்மெண்ட்ல நீங்க போய் ஒர்க் பண்ணாலும் கண்டிப்பா இந்த பர்ஃபார்மன்ஸ் ட்யூனிங் வந்து பண்ற மாதிரி இருக்கும். அதனால இதை வந்து கிளியரா பாத்துக்கோங்க. இந்த பர்ஃபார்மன்ஸ் இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஒரு செஷன்ல எந்த செஷன்லாம் எப்படி வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றது, இது வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ட்யூனிங் பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறது, ஐடென்டிஃபை பண்ணினதுக்கப்புறம் அதை எப்படி அனலைஸ் பண்ணுறது, பர்ஃபார்மன்ஸ் எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறது, அதுக்கப்புறம் என்ன மெத்தடில் வந்து அதை வந்து பர்ஃபார்மன்ஸ் டியூன் பண்ணுறது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இதை கண்டிப்பாக இது கொஞ்சம் லென்த்தியான செஷன் தான், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். இந்த செஷனை கண்டிப்பாக பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகும்போது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு ஒரு டெவலப்பராக நீங்கள் வந்து உள்ள ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த செஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், இது வந்து கம்ப்ளீட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரியல் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ தௌசண்ட்ஸ் ஆஃப் செஷன்ஸ் வந்து ரன் ஆகும், பேக்எண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும் சர்வரில். அப்போ எனக்கு வந்து இஷ்யூஸ் வருது அப்படின்னா சில டைமில் நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிக் அட்மின் டீம், ஸோ இன்ஃபர்மேட்டிக் அட்மின் டீம் வந்து நம்மளுக்கு வந்து ஓகே இன்ஃபோ அட்மின் டீம் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து இந்த செஷன் வந்து ரொம்ப லாங் ரன்னிங்காக இருக்குது, இஷ்யூவாக இருக்குது, நீங்கள் வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளே ப்ரோஆக்டிவாக, அதாவது டெவலப்பரே வந்து ப்ரோஆக்டிவாக வந்துட்டு எந்த செஷன்லாம் வந்து லாங் ரன்னிங் அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை வந்து அனலைஸ் பண்ணி அதை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் செஷன் ரன் ஆகிட்டு இருக்கு, அதில் எப்படி நீங்கள் வந்து லாங் ரன்னிங் செஷன் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, எப்படி நம்ம போயிட்டு இது வந்து ஓகே இது லாங் ரன்னிங் செஷன் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரெப்பாசிட்ரி கொரி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது இந்த டாக்குமெண்ட் நான் எல்லாமே இந்த டாக்குமெண்ட் வந்து கம்ப்ளீட் டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணிடுறேன். தௌசண்ட்ஸ் ஆஃப் செஷன்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும்போது எந்த செஷன் வந்து லாங் ரன்னிங் செஷன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஃபர்மேட்டிக்காவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இன்ஃபர்மேட்டிக்காவாக இருந்தாலும் அங்கே வந்து ரெப்பாசிட்ரி அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த ரெப்பாசிட்ரியில் மெட்டாடேட்டா டேபிள்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த பிலோ இந்த கொரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த கொரி பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், இது ஜஸ்ட் கூகுள் பண்ணாலே இந்த மாதிரி கொரி வரும். ரெப்பாசிட்ரி டேட்டா பேஸ்லாம் ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த செஷனோட ரன்னிங் டைம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிலோ ரெப்பாசிட்ரி கொரி. ஸோ உங்களுக்கு வந்து ஃபோல்டர் நேம், ஒர்க் ஃப்ளோ நேமு, செஷன் நேமு, ஸோ நம்பர் ஆஃப் மினிட்ஸ், எவ்வளோ நேரம் அந்த செஷன் வந்து ரன் ஆச்சு அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த கொரியை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த கொரியை காப்பி பண்ணிவிட்டு இந்த என்னோட சிஸ்டமில் நான் வந்து ரெப்பாசிட்ரியை வந்து இந்த அட்மின் ஸ்கீமாவில் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அதனால் அட்மின் நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அட்மின் கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் இந்த கொரியை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ நான் இந்த கொரியை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு, இது ஜஸ்ட்டு ஒரு பெரிய கொரி தான், இது வந்து கூகுள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். இதை ரன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் வரும். இப்போ பாருங்கள் சப்ஜெக்ட் நேம் அப்படிங்கிறது உங்களோட ஃபோல்டர். இப்போ ஒரு மல்டிபிள் ஃபோல்டர் இருக்குது உங்களோட ப்ராஜெக்டில், எந்தெந்த ஃபோல்டர் அப்படின்னு வந்துடும், எந்தெந்த ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு வரும், இன்ஸ்டன்ஸ் நேம் வரும், லோட் டேட் என்ன டேட்டில் இது ரன் ஆச்சு அப்படின்னு வரும், இதுக்கப்புறம் செஷன் ஸ்டார்ட் டைமு, செஷன் வந்து எண்ட் டைமு, அதுக்கப்புறம் டியூரேஷன் இன் மினிட்ஸ். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே ஒரு ரெப்பாசிட்டியில் போய் இந்த கொரி ரன் பண்ணி, இப்போ உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆக்சஸ் இல்லை அப்படின்னா ரியல் டைமில் நீங்கள் வந்து இன்ஃபர்மேட்டிக் அட்மின் டீம்கிட்ட கொடுத்து இந்த கொரி ரன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ரன் பண்ணி கொடுப்பாங்க, இல்லை டிபிஏ கிட்ட கொடுங்க அவங்க ரன் பண்ணி கொடுப்பாங்க. ரெப்பாசிட்ரி எந்த ரெப்பாசிட்டியில் அவங்க வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்களோ அந்த டிபிக்கு யாருக்கு ஆக்சஸ் இருக்கோ அவங்க ரன் பண்ணி கொடுப்பாங்க. இந்த டியூரேஷன் இன் மினிட்ஸை வந்து டிசெண்டிங் ஆர்டரில் போடுங்க. இந்த டியூரேஷன் இன் மினிட்ஸ் அப்படிங்கிற இந்த காலமாக நான் டிசெண்டிங் ஆர்டரில் பண்ணேன் அப்படின்னா இப்போ வந்து இந்த செஷன் வந்து ரொம்ப அதிகமான டைம் எடுத்திருக்கு அப்படின்னு தெரியும். இங்கே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான டைம் தான், ஏன்னா இங்கே வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸே வராது, ஏன்னா ரொம்ப ரொம்ப லெஸ் டேட்டா வச்சு நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணுறோம். பட் ரியல் டைமில்
உங்களுக்கு ஈஸியாக வந்து செஷன் வந்து எந்த செஷன்லாம் வந்து அதிகமான டைம் எடுக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூரேஷன் இன் மினிட்ஸ் அப்படின்னு வரும். இப்போ நம்ம ரியல் டைமில் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க எந்த ஃபோல்டரு எந்த ஒர்க் ஃப்ளோ அதில் எந்த செஷன் வந்து அதிகமான டைம் எடுக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்கேஸ் நம்ம வந்து இந்த இந்த ஃபோல்டரில் இந்த ஒர்க் ஃப்ளோ தான் நம்மளுக்கு வந்து அதிகமான டைம் எடுக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அந்த செஷனை வந்து நம்ம வந்து கெட் செஷன் லாக் அப்படின்னு கொடுத்து செஷன் லாக் எடுப்போம். ஓகே, ரியல் டைமில் நம்ம செஷன் லாக் எடுக்கிறோம். அந்த லாகில் வந்துட்டு நான் வந்து எப்போவுமே ஒரு லாகில் கடைசியாக பார்த்தீங்கன்னா லோட் சம்மரி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஒரு எந்த ஒரு லாக்லையுமே பார்த்தீங்கன்னா செஷன் லோட் சம்மரின்னு போட்டுட்டு நம்மளுக்கு வந்து இங்கே வந்து பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் வராது, அதனால் இதில் வந்து எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸுமே கேப்சர் ஆகாது. பட் ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த செஷன் லாக் எடுத்து அனலைஸ் பண்ணுங்கள். வெரி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செஷன் லாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவேன். ஒரு இன்ஃபர்மேட்டிக்காக இன்டர்வியூவில் வந்து ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்க, எப்படி வந்து நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் ஷூன் பண்ணுவீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வர செஷன் ஐடென்டிஃபை பண்ணுவேன். ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதில் வந்து நான் வந்து செஷன் லாக் எடுப்பேன். லாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவேன். செஷன் லாகில் என்ன இருக்கும், செஷன் லாகில் வந்து லோட் சம்மரி அப்படின் இருக்கும். அந்த லோடு சம்மரியில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சோர்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் சைடு, டார்கெட் சைடு இந்த மாதிரி இருக்கும். ஓகே, எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடியல் டைமு பிஸி பர்சன்டேஜ் அப்படின் இருக்கும். ஸோ ஐடியல் டைமு பிஸி பர்சன்டேஜ் அப்படின் இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஐடியல் டைம் வந்து இப்போ சப்போஸ் சோர்ஸில் வந்து ஐடியல் டைம் வந்து அதிகமாக இருக்குது, இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஐடியல் டைம் அப்படின் இருக்குன்னா இப்போ சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐடியல் டைம், இப்போ சோர்ஸ் வந்து பிஸி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து நியர்லி 90% அப்படின்னு வச்சுக்கோங்க. 90% மோர் தேன் 90% இல்லை 100% அப்படின்னா என்ன மீனிங், ஸோ சோர்ஸில் வந்து பிஸியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இன்ஃபர்மேட்டிக்காக வந்து பிஸி இந்த சோர்ஸ் சைடு, அப்போ வந்து இன்ஃபர்மேட்டிக்காக அதனோட ரிசோர்ஸ் எல்லாமே வந்து சோர்ஸுக்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அந்த டைமில் டார்கெட் வந்து ஐடியலாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இதுவே வந்து சோர்ஸே வந்து பிஸியாக இருக்குது அப்படின்னா டார்கெட் வந்து கண்டிப்பாக ஐடியலாக இருக்கும். ஸோ அது வந்து 0% இல்லை 10% அப்படின்றது. அப்போ எந்த இடத்துல சோர்ஸில் பிஸி பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் சைடில் பிஸி பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கா, இல்லை டார்கெட் சைடில் பிஸி பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். எங்கே பிஸி பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கோ அங்கே வந்து பாட்டில் நெக் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் பாட்டில் நெக். இப்போ சோர்ஸ் சைடில் வந்து 100% அப்படின்னு வருதுன்னா தெர் இஸ் அ பாட்டில் நெக். இந்த பாட்டில் நெக் அப்படிங்கிறது நம்ம அப்படியே அந்த கழுத்தை பிடிச்சிட்டு ஓடுறது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து பாட்டில் நெக். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து சோர்ஸ் சைடில் வந்து பாட்டில் நெக்காக இருந்தது அப்படின்னா டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அவுட் பேஸ்டு கமிட் அப்படின்னு வரும். இப்போ சோர்ஸே வந்து பாட்டில் நெக்காக இருக்கிறனால ரொம்ப இஷ்யூஸோடு தான் அது ஓட ஆரம்பிக்கும். அதனால் வந்து டார்கெட் வந்து டைம் அவுட் ஆகும். அதனால் வந்து இந்த மாதிரி எரர் எடுக்கும். எங்கெல்லாம் உங்களுக்கு செஷனில் வந்து டைம் அவுட் பேஸ்டு கமிட் பாயிண்ட் அப்படின்னு வருதோ அதெல்லாம் வந்து பாட்டில் நெக் வந்து சோர்ஸ் சைடு. ஓகே, நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருவீங்க ஒரு செஷன் அனலைஸ் பண்ணி எங்கே வந்து பாட்டில் நெக் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சோர்ஸ் சைடா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் சைடா, இல்லை டார்கெட் சைடா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, இதை கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், இப்போ சோர்ஸ் சைடு அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா சோர்ஸ் சைடில் வந்து எஸ்கியூஎல் கொரியை வந்து நம்ம வந்து சோர்ஸ் குவாலிஃபையரில் நம்ம கொரி எழுதியிருந்தோம் அப்படின்னா அதை ஆப்டிமைஸ் பண்ணலாம். இப்போ அன்வான்டாக நம்ம வந்து நிறையா ரெக்கார்டை உள்ள எடுத்துகிட்டு வருவோம், அதுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து வர்றதுக்காக சோர்ஸ் குவாலிஃபையரில் நம்ம ஃபில்டர் பண்ணலாம், இல்லை அந்த கொரியை வந்து நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இண்டெக்ஸஸ் சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும். இண்டெக்ஸை க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா ரீட் ஆப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா நடக்கும். அதனால் சோர்ஸ் வந்து நம்மளோட கண்ட்ரோலில் இருந்தது அப்படின்னா இண்டெக்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா சோர்ஸ் டீம்கிட்ட நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள வந்து இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ண சொல்லலாம். அதே மாதிரி சோர்ஸில் வந்து கலெக்ட் ஸ்டாட்ஸ் பண்ணலாம். நம்மளுக்கு கண்ட்ரோல் இருந்ததுன்னா நம்மளே வந்து கலெக்ட் ஸ்டாட்ஸ் ஜாப் ரன் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து கலெக்ட் ஸ்டாட்ஸ் ரன் ஆகும். அப்படி இல்லைன்னா சோர்ஸ் டீம் யாரோ எந்த டீமோ அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து கலெக்ட் ஸ்டாட்ஸ் பண்ணாங்கன்னா இன்னும் வந்து பெட்டராக இருக்கும். எப்பயுமே ஒரு லோடு முடிஞ்சதுக்கப்புறம் கலெக்ட் ஸ்டாட்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இந்த இதெல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஷூட்டிங்கில் பண்ணுறது தான். சோர்ஸ் குவாலிஃபயரில் நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன ரெக்கார்டு தேவையோ அதை மட்டும்தான் எடுக்கணும், சால்வ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சோர்ஸ் சைடில் வந்து பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூவை சால்வ் பண்ணலாம். அப்படி நம்ம வந்து சோர்ஸ் சைடில் பர்ஃபார்மன்ஸ் இல்லை, கரெக்டாக சோர்ஸில் வந்து ரீட் பண்ணிடுது, ஆனால் நம்மளுக்கு டார்கெட்டில் லோட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து நிறைய இஷ்யூஸ் வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டார்கெட்டில் வந்து நீங்கள் வந்து இதே மாதிரியே டார்கெட்டில் இண்டெக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் டார்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா
இதே வந்து டார்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து டார்கெட்டில் இண்டெக்ஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு லோட் பண்ணும்போது ட்ராப் பண்ணிடுங்க. ஸோ ட்ராப் இண்டெக்ஸ் பை லோடிங் த டேட்டா, அதுக்கப்புறம் லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிரியேட் இண்டெக்ஸ். ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் டார்கெட்டில் லோட் பண்ணும்போது. அதே மாதிரி பார்ட்டிஷன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ பார்ட்டிஷன்ஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சோர்ஸ் சைடும் சரி டார்கெட் சைடும் சரி. இதெல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ். சரி ஓகே, நான் இந்த சோர்ஸ் சைடு நான் பண்ணேன், டார்கெட் சைடு பண்ணேன், எதுவுமே வந்து இம்ப்ரூவ் ஆகலை, அப்போ எப்படி நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது அப்படின்னா, நான் வந்து இன்னும் ரெண்டு மெத்தட் இருக்குது இன்ஃபர்மேட்டிக்கல் லெவலில். ஒன்று வந்து நம்ம வந்து புஷ் டவுன் ஆட்டோமைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம், புஷ் டவுன் ஆட்டோமைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷனிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம புஷ் டவுன் ஆட்டோமைசேஷன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இது வந்து சோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க, இது வந்து சோர்ஸில் இருக்கிற ஒரு டேபிள் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து சோர்ஸ் டேபிள், இந்த பக்கம் இருக்கிறது வந்து டார்கெட் டேபிள். ஸோ இது வந்து எனக்கு வந்து டார்கெட் டேபிள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இடையில இருக்கிறது வந்து இது எல்லாமே சோர்ஸ் குவாலிஃபயர், இது வந்து சோர்ஸ் குவாலிஃபயரு. அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இப்போ நார்மலாக இன்ஃபர்மேட்டிக்காக இந்த மாதிரி தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பை டிரான்ஸ்ஃபர்மேஷனாக நம்மளுக்கு வந்து டேட்டா மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸில் நம்ம நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணி நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் லாஜிக்கலாக யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டாவை டார்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம், சோர்ஸ்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இதுதான் நம்மளுக்கு வந்து ரியல் டைமில் இன்ஃபர்மேட்டிக்கா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி ஓகே, இப்போ இதில் வந்துட்டு நம்ம வந்து புஷ் டவுன் ஆட்டோமைசேஷன் அப்படின்னு என்னென்னா, இந்த ப்ளூ கலரில் நான் போட்டிருக்கிறதா வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் லாஜிக். இப்போ நார்மலாக இன்ஃபர்மேட்டிக் என்ன பண்ணுவோம், ஸோ இன்ஃபர்மேட்டிக்காக இந்த சோர்ஸில் ரீட் பண்ணுவோம், ரீட் பண்ண டேட்டாவை ஒரு டெம்பரவரி டேபிளுக்குள்ளே கொண்டுட்டு வரோம், ஒரு கேஷ் மெமரியில் இன்ஃபர்மேட்டிக்கோட கேஷ் மெமரிக்குள்ளே கொண்டு வரோம். ஸோ பேஸ்ட் ஆன் த ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் லாஜிக், இங்கே வந்து சோர்ஸ் குவாலிஃபைல என்ன எழுதியிருக்கிறோமோ அதை வச்சு தான் நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து இங்கே டெம்பரவரி டேபிளில் கொண்டு வரும். ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்லையும் என்ன லாஜிக் எழுதியிருக்கிறோமோ அந்த லாஜிக் படி நம்மளுக்கு வந்து டெம்ப் டேபிள் படி நம்மளுக்கு வந்து அப்படியே டேட்டா வந்து மூவ் ஆகும். ஓகே, இந்த டேபிள் என்ன லாஜிக் போட்டிருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வரும். இதுக்கு அடுத்து இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து டேட்டா மூவ் ஆகிட்டு இங்கே வந்து எனக்கு வந்து ஃபைனலாக என்ன ரிசல்ட் வருதோ அது வந்து டார்கெட் டேபிளுக்கு போகும். ஸோ இப்போ இது எல்லாமே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் லாஜிக் தான். இது ஒரு டெம்பரவரி டேபிள் அப்படிங்கிறோட கேஷ் மெமரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு டெம்பரவரி டேபிளாக நம்மளுக்கு வந்து டேட்டா மூவ் ஆகிட்டு இந்த மாதிரி போகும். ஸோ இது எல்லாமே எங்கே நடக்கும், இது எல்லாமே வந்து இன்ஃபர்மேட்டிக்காவுக்குள்ளே நடக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக இன்ஃபர்மேட்டிக்காவுக்குள்ளே தான் நடக்கும். ஸோ புஷ் டவுன் ஆட்டோமைசேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த இன்ஃபர்மேட்டிக்காவுக்கு உள்ள நடக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் லாஜிக்கை நம்ம வந்து எஸ்கியூஎல் குறியாக கன்வெர்ட் பண்ணுறோம். எஸ்கியூஎல் குறியாக கன்வெர்ட் பண்ணி அந்த எஸ்கியூஎல் குறியவே நம்ம வந்து சோர்ஸ் சைட்லேயோ இல்லை டார்கெட் சைட்லேயோ அப்ளை பண்ணுறோம். ஸோ இன்ஃபர்மேட்டிக்காவில் நான் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் லாஜிக் அப்ளை பண்ணாமல் நான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் லாஜிக்கை ஐம் கோயிங் டு புஷிங் டவுன் டு தி சோர்ஸ் அப்படிங்கிறதான் புஷ் டவுன், ஆர் டார்கெட் அப்படிங்கிறது டார்கெட். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ஸோ கன்வெர்ட்டிங் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் லாஜிக் இன் டு எஸ்கியூஎல் குறி, புஷிங் டவுன் டு தி சோர்ஸ் ஆர் டார்கெட் ஆர் போத் அப்படிங்கிறதான் புஷ் டவுன் ஆட்டோமைசேஷன். ஓகே, நான் இப்போ வந்து ஒரு ஃபில்டர் எழுதுகிறேன் இந்த இடத்துல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்கிறேன், சீக்வன்ஸ் எழுதியிருக்கிறேன், அப்டேட் ஸ்ட்ராட்டஜி எழுதியிருக்கேன், இந்த மாதிரிலாம் நிறையா டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. நான் வந்து கொரி எழுத தேவையில்லை, இன்ஃபர்மேட்டிக்காகவே வந்து கொரி எழுதிடும், கொரி எழுதி அதை வந்து புஷ் பண்ணிடும். இந்த இடத்துல சோர்ஸ் சைடில் புஷ் பண்ணும், என்ன மாதிரி புஷ் பண்ணும், செலக்ட் கொரியாக புஷ் பண்ணும். ஸோ அதுதான் வந்து புஷ் டவுன் ஆட்டோமைசேஷன். ஸோ சோர்ஸ் சைடில் செலக்ட் கொரியாக புஷ் பண்ணும். ஸோ இது வந்து செலக்ட் கொரியாக ரன் பண்ணும். அதே மாதிரி அதை வந்து டார்கெட் சைடில் என்ன மாதிரி குறியாக ரன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து டார்கெட்டில் வந்து இன்சர்ட் அப்படிங்கிற குறியாக ரன் பண்ணும். ஸோ இன்சர்ட் அப்படிங்கிற குறியாக ரன் பண்ணும். இப்போ இந்தருந்து ட்ராவல்ஸ் பண்ணும், அதாவது டார்கெட் இங்கேருந்து ட்ராவல்ஸ் பண்ணி டார்கெட்லேருந்து ட்ராவல்ஸ் பண்ணி அதனால் எவ்வளோ தூரம் ட்ராவல்ஸ் பண்ண முடியுமோ அது மாதிரி ட்ராவல்ஸ் பண்ணி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் லாஜிக்கை எஸ்கியூஎல் குறியாக கன்வெர்ட் பண்ணி இட் வில் புஷஸ் டவுன் டு தி டார்கெட் சைடு, இன்சர்ட் குறியாக கன்வெர்ட் பண்ணும். இங்கே வந்து செலக்ட் குறி, இங்கே வந்து இன்சர்ட் குறி. நீங்கள் வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான், எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செஷன்லையுமே, ஒரு செஷனில் நீங்கள் இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எப்போவுமே ஒரு ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் போய் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா புஷ் டவுன் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா இந்த புஷ் டவுன் ஆப்டிமைசேஷனும் சரி பார்ட்டிஷனிங்கும் சரி இந்த ரெண்டுமே வந்து நம்மளுக்கு வந்து காஸ்ட். ஸோ இது ரெண்டுமே வந்து லைசன்ஸ். நம்மளோட வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் வெர்ஷனால இங்கே புஷ் டவுன் ஆட்டோமைசேஷன் இருக்காது, அதனால் இந்த ஆப்ஷன் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் நீங்கள் போயிட்டு அந்த ப்ராப்பர்ட்டிஸில் பாருங்கள், புஷ் டவுன் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும், அட் சோர்ஸு அட் டார்கெட்டு அட் ஃபுல் அப்படின்னு இருக்கும். நீங்கள் வந்து எந்த மாதிரி சூஸ் பண்ணுறீங்களோ அது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே,
இது மாதிரி சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் புஷஸ் டவுன் அப்படின்னு சொல்லி சொல்லும். ஸோ நீங்கள் வந்து சோர்ஸ் சைடில் புஷ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து செலக்ட் குரியா ரன் பண்ணும், டார்கெட் சைடில் புஷ் பண்ணிங்கன்னா அது இன்சர்ட் குரியா ரன் பண்ணும். நீங்கள் ரெண்டுமே புஷ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி மோத்த சைடு அதை வந்து புஷ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து புஷ் டவுன் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இது மூலமாக நீங்கள் நம்ம வந்து கொரி எழுதணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொரி எழுதவே தேவையில்லை, இன்ஃபர்மேட்டிக்காக கொரி எழுதிக்கும். நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு செஷன் லெவலில் போயிட்டு புஷ் டவுன் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அட் சோர்ஸு அட் டார்கெட்டு அட் ஃபுல் லெவல் அப்படின்னு சூஸ் பண்ணும். இன்கேஸ் இது வந்து ஃப்ளாட் ஃபைலாக இருந்தது, இந்த சோர்ஸ் வந்து ஃப்ளாட் ஃபைலாக இருந்ததுன்னா சோர்ஸ் சைடு புஷ் டவுன் பண்ண முடியாது, ஏன்னா இது ஃப்ளாட் ஃபைல், அதனால் அது கொரி ரன் பண்ண முடியாது. இதில் சோர்ஸ் சைடில் புஷ் டவுன் பண்ண மாட்டோம். இன்கேஸ் டார்கெட் வந்து ஃப்ளாட் ஃபைலாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து டார்கெட் சைடில் புஷ் டவுன் பண்ண முடியாது, ஏன்னா அது ஃப்ளாட் ஃபைல் அப்படிங்கிறனால. இப்போ சோர்ஸ் சைடில் வந்து டேபிள், டார்கெட் சைடில் வந்து ஃப்ளாட் ஃபைல் அப்படின்னா நீங்கள் வந்து சோர்ஸ் சைடில் மட்டும் நீங்கள் புஷ் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறத நான் வந்து தனியாக ஒரு செஷனில் சொல்லியிருக்கேன், அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் புஷ் டவுன் ஆட்டோமைசேஷன், இது மூலமாக நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷனிங். ஸோ பார்ட்டிஷனிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அடுத்தது இந்த புஷ் டவுன் ஆப்டிமைசேஷன் பண்ணினேன், நான் ஒரு டெஸ்ட்லாம் பண்ணேன், ஓகே எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு. சரி, அடுத்தது என்ன மெத்தட் இருக்குது அப்படின்னா ரியல் டைமில் நிறையா சினாரியோவில் நம்ம வந்து பார்ட்டிஷனிங் தான் பண்ணுவோம். ஸோ பார்ட்டிஷன்ஸ் தான் நம்ம வந்து நிறையா சினாரியோஸில் இது நம்ம பண்ணுவோம். ஸோ பார்ட்டிஷனிங் இஸ் நத்திங் பட் பேரலல் ப்ராசஸிங். ஸோ இன்ஃபர்மேட்டிக்காவில் பார்ட்டிஷனிங் அப்படிங்கிறது என்னென்னா பேரலல் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஓகே. இந்த பார்ட்டிஷனிங் எதுக்காக நம்ம வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த பார்ட்டிஷனிங் போகிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் ப்ராப்பர்ட்டி. நீங்கள் வந்து இதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கணும்னா தனியாக லைசன்ஸ் வாங்கணும், அப்போ தான் இந்த பார்ட்டிஷனிங் ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகும். ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்ட்டிஷனிங் வந்து எனேபிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பார்ட்டிஷனிங் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இது எங்கே இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஒரு செஷன் லெவலில். நம்ம பார்ட்டிஷனிங் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ நம்ம ஒரு செஷன் ரன் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஒரு செஷன் வந்து ஒரு 30 minutes ஒரு இல்லை ஒரு 3 hours ஒரு செஷன் ரன் ஆகிட்டு இருக்கு. அது ரீடர் த்ரெட் இருக்கும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரெட் இருக்கும், ரைட்டர் த்ரெட் இருக்கும். இது ரன் ஆகிறதுக்கு 3 hours ஆகுது. இதே 3 hours ஆகிற செஷனுக்கு நம்ம வந்து ஒரு ரீடர் த்ரெட்டுக்கு பதிலாக பேரலாக 3 ரீடர் த்ரெட்டு போடுறோம். அதாவது 3 த்ரெட்டு நம்ம வந்து பேரலல் ப்ராசஸிங்கில் ரன் பண்ணுறோம். ரீடர் த்ரெட் 1, டிரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரெட் 1, ரைட்டர் த்ரெட் 1. இது ஒரு த்ரெட்டு, அதுக்கடுத்து செகண்டு த்ரெட்டு, அதுக்கடுத்து இது வந்து 3rd த்ரெட்டு. இந்த மாதிரி ஒரு 3 த்ரெட்டு 3 பேரலல் ப்ராசஸிங் போட்டோம் அப்படின்னா 3 hoursல கம்ப்ளீட் ஆகிற அந்த செஷன் வந்து 1 hourலேயே கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போகிறோம். நம்ம வந்து இது வந்து கண்டிப்பாக ஒரு லைசன்ஸ் ப்ராப்பர்ட்டி. இது வந்து நம்பர் ஆஃப் த்ரெட்டு வந்து அவைலபிலிட்டி பொறுத்து நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் த்ரெட்டை க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா பேரலல் ப்ராசஸிங் அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த சோர்ஸ் டார்கெட்டை வந்து நம்ம வந்து என்னவா பிரிக்க போகிறோம், இது வந்து இன்ஃபர்மேட்டிக்காவுக்குள்ளே ரன் ஆகிற டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதையே நம்ம வந்து இது வந்து ஒரு சோர்ஸ் சைடில் இருக்கிறது, இது வந்து டார்கெட் சைடில் இருக்கிறது. இந்த இதுதான் வந்து நம்ம இன்ஃபர்மேட்டிக்காவுக்குள்ளே ரன் ஆகிறது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ வந்து இதை வந்து 3 த்ரெட்டாக பிரிக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து எத்தனை த்ரெட்டு போடுறீங்களோ அது மாதிரி ரன் ஆகும். இப்போ வந்து 3 த்ரெட்டாக நான் பிரிக்க போகிறேன், இந்த மாதிரி நான் பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பார்ட்டிஷனிங் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து நம்பர் ஆஃப் த்ரெட்டு, அதாவது நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்பர் ஆஃப் த்ரெட் ஆர் பார்ட்டிஷன்ஸ். ஸோ பார்ட்டிஷன்ஸ் வந்து எத்தனை பார்ட்டிஷன் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 3 பார்ட்டிஷன்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ் வந்து 3 அப்படின்னு டினோட் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் டைப். என்ன மாதிரி சினாரியோவுக்கு நான் என்ன மாதிரி பார்ட்டிஷன்ஸ் போகிறது அப்படிங்கிறது தான் பார்ட்டிஷன் டைப். அது ஒரு 6 டைப் இருக்குது, அது பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்ட்டிஷன் பாயிண்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்ட்டிஷன் பாயிண்ட் வந்து இங்கே சோர்ஸ் சைடில் பார்ட்டிஷன் பாயிண்ட்டு, டார்கெட் சைடில் பார்ட்டிஷன் பாயிண்ட்டு, இந்த மாதிரி அக்ரிகேட்டரு, இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப அதிகமான கேஷ் எடுக்கிறதுலாம் வந்து அங்கே ஒரு பார்ட்டிஷன் பாயிண்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பார்ட்டிஷன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த பார்ட்டிஷன் டைப் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பார்ட்டிஷன் டைப்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டே வந்து டிபி லெவல் பார்ட்டிஷன் பண்ணலாம். ஸோ டிபி லெவல் பார்ட்டிஷனுங்கிறது வந்து டேபிளை பார்ட்டிஷன் பண்ணுறது. நான் வந்து இப்போ சோர்ஸையே வந்து பார்ட்டிஷன் பண்ணுறது, இந்த சோர்ஸ் டேபிளையே ஒரு பார்ட்டிஷன் பண்ணுறது, டார்கெட் டேபிளை பார்ட்டிஷன்ஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்காது, டார்கெட் வந்து நம்ம கண்ட்ரோல் இருக்கும், அது நம்ம பார்ட்டிஷன் பண்ணலாம். பட் சோர்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா நம்ம வந்து சோர்ஸ் டீம்கிட்ட சொல்லி நம்ம வந்து பார்ட்டிஷன் பண்ண வைக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்ட்டிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்ஃபர்மேட்டிக்காவில் நான் வந்து பார்ட்டிஷன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்துட்டு இந்த இன்ஃபர்மேட்டிக்காவில் வந்து பார்ட்டிஷன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த 5 ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம்.
என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பார்ட்டிஷன், பாஸ் த்ரூ பார்ட்டிஷன்ஸ், ரவுண்ட் ராபின் பார்ட்டிஷன்ஸ், ஹேஷ் ஆட்டோ கீ, ஹேஷ் யூசர் கீ. இந்த அஞ்சு பார்ட்டிஷன்ஸ் வந்து டைப் யூஸ் பண்ணலாம். சரி ஓகே, இந்த ரேஞ்ச் பார்ட்டிஷன் தான் என்ன, பாஸ் த்ரூனா என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த ரேஞ்ச் பார்ட்டிஷன் அப்படிங்கிறது என்னன்னா, எனக்கு வந்து ஒரு ஒரு ஐடி அப்படின்னு ஒரு காலம் வருது, இல்லை டேட் டிரான்சாக்ஷன் டேட் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காலம் ஒரு டிரான்சாக்ஷன் டேட் அப்படின்னு இருக்கு. அந்த டிரான்சாக்ஷன் டேட்டை வந்து நான் வந்து ஒரு ரேஞ்சாக பிரிக்கிறேன். என்ன மாதிரி, ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பார்ட்டிஷனாக பிரிக்கிறேன், ஒவ்வொரு நாளுமே ஒரு பார்ட்டிஷனாக பிரிக்கிறேன். ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் டேபிள்ஸ்லாம் வந்து டிரான்சாக்ஷன் டேட்டை வச்சு பிரிச்சிருப்பாங்க, இல்லை வந்து ஒவ்வொரு மந்த்தை வச்சு பிரிச்சிருப்பாங்க ஒரு பார்ட்டிஷனில். இப்போ சப்போஸ் எனக்கு வந்து இந்த டிரான்சாக்ஷன் டேட்டில் இந்த டேட்டுக்கு ரெண்டாகும் போது இது ஒரு பார்ட்டிஷனில் போவோம், நாளைக்கு ரெண்டாகும் போது நாளைக்கு இன்னொரு பார்ட்டிஷனில் டேட்டா போவோம், அடுத்த பார்ட்டிஷன் அடுத்த பார்ட்டிஷன்ஸில் டேட்டா போகும். ஸோ இந்த மாதிரி டேபிள் லெவலில், இப்போ இன்ஃபர்மேட்டிக்கல் லெவல் எப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ரேஞ்ச் பிரிக்கலாம், ஐடி ரேஞ்சஸ் பிரிக்கலாம். ஸோ ரேஞ்ச் பார்ட்டிஷன் அப்படிங்கிறது இப்போ இந்த மாதிரி ஐடி காலம் கூட பிரிக்கலாம். இந்த ஐடியிலேருந்து இந்த ஐடி வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷனில் போகணும், இந்த ஐடியிலேருந்து இந்த ஐடி வரைக்கும் செகண்ட் பார்ட்டிஷன் போகணும், இந்த ஐடியிலேருந்து இந்த ஐடி வரைக்கும் தேர்ட் பார்ட்டிஷன்ஸில் போகணும். அந்த மாதிரி பார்ட்டிஷன்ஸ் ரேஞ்ச் பிரிக்கிறது வந்து ரேஞ்ச் பார்ட்டிஷன்ஸ். பாஸ் த்ரூ பார்ட்டிஷன் அப்படிங்கிறது இட் வில் இம்ப்ரூவ் த த்ரூபுட். ஓகே, இது வந்து இன்க்ரீஸ் த்ரூபுட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், அதாவது ரிசோர்ஸ் வந்து நிறைய அலோகேட் பண்ணிட்டு அதனோட த்ரூபுட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து ரன் ஆகும். ரவுண்ட் ராபின் அப்படிங்கிறது என்னென்னா, ரவுண்ட் ராபின் பேஷனில் எந்த பார்ட்டிஷன்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குதோ அந்த பார்ட்டிஷன்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக டேட்டாவை எடுத்துகிட்டு போய் ரன் ஆகும். இந்த பார்ட்டிஷன் இது முடிஞ்ச இது, இது முடிஞ்ச இது, அடுத்தது இது. ஸோ இந்த மாதிரி எது ஃப்ரீயாக இருக்குதோ அது வந்து அப்படியே ரவுண்ட் ராபின் பேஷனில் இந்த மாதிரி ரன் ஆகும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ராபின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பார்ட்டிஷனில் இதெல்லாம் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் ஹேஷ் ஆட்டோ கீ, ஹேஷ் யூசர் கீ அப்படிங்கிற பார்ட்டிஷன்ஸ். இதெல்லாம் என்னென்னா, பார்ட்டிஷன் வந்து ஹேஷ் கீ வந்து இன்ஃபர்மேட்டிக்காகவே ஜென்ரேட் பண்ணிவிட்டு அது மூலமாக நம்ம வந்து பார்ட்டிஷன்ஸ் பிரித்து ரன்னாகும். இப்போ ஆட் நம்பர், ஈவன் நம்பர், இந்த மாதிரி நிறையா பார்ட்டிஷன்ஸ் அதுவே க்ரியேட் பண்ணி ஐடி காலம் கொடுக்குறோன்னா, ஆட் நம்பர், ஈவன் நம்பர், த்ரீ பார்ட்டிஷன்ஸ் தான், அது ஒரு ரேஞ்ச் வச்சுருக்கோம், ஹேஷ் கீ ஜென்ரேட் பண்ணி இந்தந்த ரேஞ்ச் எல்லாம் இதில் கொண்டு போவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்ட்டிஷன்ஸ் வந்து இந்த மெத்தடில் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் வந்து இன்ஃபர்மேட்டிக் இன்டர்வியூவில் சொல்லலாம். இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கடுத்து லுக்கப் கேஷில் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். சரி ஓகே, இந்த இந்த பார்ட்டிஷன்ஸில் வந்து இந்த இதை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்கள் அப்படின்னா, நான் வந்து இதை தனியாக ஒரு செஷனில் பார்ட்டிஷன்ஸ் அப்படிங்கிற இன்ஃபர்மேட்டிக்காக பார்ட்டிஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு செஷனில் சொல்லியிருக்கிறேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். புஷ் டவுன் ஆட்டோமேஷன் தனியாக ஒரு செஷனில் சொல்லியிருக்கேன், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் டீட்டெயில்டாக நான் சொல்லியிருக்கேன். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லுக்கப், லுக்கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுக்கப் கேஷில் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் பர்ஃபார்மன்ஸை. ஸ்டாட்டிக் கேஷ், சில டைமில் வந்து நம்ம ஸ்டாட்டிக் கேஷ் இருக்குது, டைனமிக் கேஷ் இருக்குது, பர்சிஸ்டன்ட் கேஷ் இருக்குது. நீங்கள் வந்து சில கேஷ்லாம் வந்து இப்போ ஸ்டாட்டிக்காக இருந்தாலும் சரி டைனமிக்காக இருந்தாலும் சரி நம்ம வந்து அந்த இன்ஃபர்மேட்டிக்காக ஒரு செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அது வேனிஷ் ஆகிடும். ஆனால் அது வந்து டைம், இப்போ ஒரு நிறையா டைம் எடுக்குது அப்படின்னா, அந்த கேஷ் பில்டு பண்ணுறதுக்காக டைம் எடுக்குது அப்படின்னா அதை வந்து பர்சிஸ்டன்ட் கேஷாக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கேஷில் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். சில டைமில் பார்த்தீங்கன்னா கேஷை நம்மளுக்கு வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான ரெக்குயர்மெண்ட்டே இருக்காது, அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து கேஷை க்ரியேட் பண்ண வேண்டாம், நீங்கள் அப்படியே லுக்கப் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மெத்தட் மூலமாக நான் வந்து பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம். சரி ஓகே, ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, அங்கே வந்து ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்குறாங்க, கேன் யூ எக்ஸ்பிளைன் எனி பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் மெத்தட் யூ ஹவ் ஃபாலோட் இன் யுவர் ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா என்ன ஆன்சர் பண்ணுறது? ஓகே, நான் இப்போ சொன்னது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் சம்மரைஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி. ஓகே, ஸோ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஐ வில் அனலைஸ் த செஷன் லாக், விச் அவர் த செஷன் இஸ் ரன்னிங் ஃபார் லாங் டைம், ஐ வில் அனலைஸ் தி செஷன் லாக். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் செஷன் லாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி எந்த செஷன் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் வந்து அதுக்கு வந்து ரெபாசிட்டரி கொரி இருக்குது, அதை நான் ரன் பண்ணுவேன். ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு செஷன் லாங் ரன்னிங் செஷன் வந்து எனக்கு தெரிஞ்சிடும், ஏன்னா அது வந்து ஒரு ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம் வச்சு எனக்கு வந்து கொரி இருக்குது. அதை நான் ரன் பண்ணி எந்த செஷன்லாம் அதிகமான டைம் எடுக்குதோ அதை வந்து டிசெண்டிங் ஆர்டரில் போட்டு எடுத்துருவேன். ஒரு டாப் 10 செஷன்ஸ் எடுத்துகிட்டு அதனோட லாக் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்ப்பேன். அதை அனலைஸ் பண்ணும்போது எனக்கு வந்து எதெல்லாம் எந்த அந்த லோடு சம்மரின்னு இருக்கும் அதில் வந்து பாட்டில் லேக் அண்டு ஸோ டாப் 10 செஷன் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது அதில் வந்து பிஸி பர்சன்டேஜ், ஐடியல் டைம் அப்படிங்கிற ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து செஷன் லாகில் இருக்கும். அதை நான் வந்து எடுத்து அனலைஸ் பண்ணுவேன். அதை அனலைஸ் பண்ணும்போது எனக்கு வந்து
எந்த இடத்துல எனக்கு பாட்டில் நெக் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். அப்படிங்கிறப்ப நான் வந்து சோர்ஸ் சைடில் இருந்து அப்படின்னா சோர்ஸ் சைடில் ஆப்டிமைஸ் பண்ணுவேன், டார்கெட் சைடில் இருந்தது அப்படின்னா டார்கெட் சைடு ஆப்டிமைஸ் பண்ணுவேன். இது எல்லாமே பண்ணினதுக்கு அப்புறமும் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தணும் அப்படின்னா ஐ வில் கோ ஃபார் இதர் புஷ் டவுன் ஆப்டிமைசேஷன் மெத்தட் ஆர் பார்ட்டிஷனிங். ஸோ பார்ட்டிஷனிங் அண்ட் புஷ் டவுன் ஆப்டிமைசேஷன் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லைசன்ஸ்டு ஒன்று. நீங்கள் புஷ் டவுன் ஆப்டிமைசேஷன் இஸ் நத்திங் பட் கன்வெர்ட்டிங் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் லாஜிக் இன் டு எஸ்கியூஎல் குரி அண்ட் புஷிங் டவுன் டு தி ஐதர் சோர்ஸ் ஆர் டார்கெட் அப்படிங்கிறது ஆர் போத் அப்படிங்கிறது புஷ் டவுன் ஆப்டிமைசேஷன். அதுக்கப்புறம் பார்ட்டிஷனிங். பார்ட்டிஷனிங் வந்து நத்திங் பட் பேரலல் ப்ராசஸிங். நான் வந்து என்னோட செஷனில் இப்போ எந்த இடத்துல பார்ட்டிஷனிங் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளோட செஷனில் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர் இந்த மேப்பிங்கில் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பக்கத்திலே இந்த இடத்துல பார்ட்டிஷனிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், பார்ட்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அங்கே வந்து ஒரு த்ரீ ப்ராப்பர்ட்டிஸ் நான் சொன்ன மாதிரி த்ரீ ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் பார்க்கணும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் த்ரெட், நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ். இப்போ நான் வந்து ஒரு 8 கொடுக்கலாம், 12 கொடுக்கலாம், அந்த மாதிரி கொடுக்கலாம். அப்போ 8 பேரலல் த்ரெட் ரன் ஆகும், அதனால இன்க்ரீஸ் ஆகும், சீக்கிரமாக முடிஞ்சிடும் நம்மளுக்கு. பார்ட்டிஷன் டைப், ஸோ நார்மலாக ரேஞ்ச் பார்ட்டிஷன் போவோம், இல்லை பாஸ் த்ரூ பார்ட்டிஷன்ஸ் போவோம், அப்படி இல்லைன்னா ரவுண்ட் ராபின் போவோம். இந்த மாதிரி பேஸ்ட் ஆன் சினாரியோ நான் வந்து இப்போ எங்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு அக்ரிகேட்டர், லுக்கப்பு, ரவுட்டர், ரேங்க்கு இந்த மாதிரி ஒரு கேஷ் அதிகமாக எடுக்கிறது யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஹேஷ் ஆட்டோ கீ, ஹேஷ் யூசர் கீ அதெல்லாம் யூஸ் பண்ணணும். நார்மலாக ஒரு த்ரூ புட் கம்மியாக இருக்கிற செஷன் எடுத்து பாஸ் த்ரூ பண்ணணும். நம்மளுக்கு ரேஞ்சஸ் இருக்கிற ஒரு செஷன் எடுத்து நம்மளுக்கு வந்து ஐடி காலம் இருக்குது, டிரான்சாக்ஷன் டேட் காலம் இருக்குன்னா நீங்கள் வந்து ரேஞ்ச் பார்ட்டிஷன்ஸ் போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்ட்டிஷன்ஸ் டைப்பை யூஸ் பண்ணி நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவேன். சரி ஓகே, இதெல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இன்னுமே இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னா ஐ வில் கோ ஃபார் ஐ வில் செக் அண்ட் லுக்கப் யூஸ் பண்ணலாமா, ஜாயினர் யூஸ் பண்ணலாமா, எந்த மாதிரி யூஸ் பண்ணால் அது வந்து பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், இதெல்லாம் நான் வந்து இதெல்லாம் வந்து நான் வந்து அனலைஸ் பண்ணி நான் வந்து பர்ஃபார்மன்ஸ் டியூனிங் பண்ணுவேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இன்டர்வியூவில் சொல்லணும். ஸோ இது இந்த எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லிட்டீங்க அப்படின்னாலே அவங்க வந்து கன்வின்ஸ் ஆகிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பார்ட்டிஷனிங் நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸி, இது வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து இது ஏன் காட்ட முடியல அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது லைசன்ஸ்டு சாஃப்ட்வேர், அதனால் நம்மளோட இதில் வந்து இருக்காது அப்படிங்கிறனால தான் என்னால் ப்ராக்டிக்கலாக காட்ட முடியல. நான் வந்து இதுக்கு தனியாக ஒரு செஷன் போட்டிருக்கிறேன், அதில் வந்து நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோட காட்டியிருக்கிறேன், அது பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இதை வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அவங்ககிட்ட. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இன்டர்வியூவில் சக்ஸஸ் ஆக முடியும். இது வந்து மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூவில் கேட்குற கொஷின்ஸ். இன்னும் நிறையா கொஷின்ஸோட அடுத்தடுத்த செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.